நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் காலிவுட். இதுல நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள், ஹீரோ ஹீரோயின்ஸ், டைரக்டர்ஸ், அடுத்தடுத்து யார் யார் என்னென்ன படங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம முதலா பார்க்க போறது ஹேஷ்டாக் ஷாலினி பாண்டே. அர்ஜுன் ரெட்டி படத்து மூலமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் ஆக்ட்ரஸ் ஷாலினி பாண்டே. அடுத்ததா அவங்க மகாநதி படத்துல நடிச்சாங்க. இப்ப அவங்கள பத்தி என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, மூடர்குடம் டைரக்டர் நவீன் அவர்களோட அடுத்த படத்துல அவங்க கமிட் ஆயிருக்காங்க. இந்த படத்துல விஜய் ஆண்டனி லீடர் நடிக்கிறாரு. அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. ஆனா இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அந்த டீம் கிட்ட இருந்து வரல. ஹேஷ்டாக் கோலமாவு கோகிலா. நயன்தாராவோட கோலமாவு கோகிலா 2018 ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ரிலீஸை August 10 கமல் சாரோட விஸ்வரூபம் 2 கூட சேர்ந்து ரிலீஸ் பண்ண போறதா அஃபீஷியலாக முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ரிலீஸ் டேட் 1 தள்ளி போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது August 17 படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜுங்கா. விஜய் சேதுபதி நடிக்கிற ஜுங்கா படம் July 27 அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு சென்சார் போர்டு யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 37 minutes. ஹேஷ்டாக் விஸ்வரூபம் 2. விஸ்வரூபம் 2 இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். August 10 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா. அண்ட் இந்த படத்தை 3 languages ரிலீஸ் பண்ண போறாங்க, தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி. இப்போ இந்த படத்தோட டைட்டில் வீடியோ சாங்கை டீம் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்டாக் மணியார் குடும்பம். நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தம்பி ராமையா சார் ஒரு நல்ல நடிகரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இப்போ அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் டெபியூக்கு ரெடி ஆயிட்டாரு. அவர் இப்போ அவரோட முதல் படமான மணியார் குடும்பம் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அவரோட சன் உமாபதி லீடர் நடிச்சிருக்காங்க. அது தவிர ராதாரவி, மொட்ட ராஜேந்திரன், யாஷிகா ஆனந்த், விவேக் பிரசன்னு நிறைய ஸ்டார் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னா, தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருந்து அப்ரூவல் வந்த பிறகு இந்த படத்தை August 3 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியல் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை ரிலீஸ் ஆக போறதா சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஏதோ ஒரு விஷயம் வந்து வைரலா போயிட்டு இருக்கு. அதுவும் நம்மளோட யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சோசியல் மீடியால எல்லாருமே ஆக்டிவா தான் இருப்பாங்க. முக்கியமா சினிமா உலகத்துல என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா அப்டேட்ஸ்ல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் கூத்தன். சினிமாவில ஹீரோஸ் பின்னாடி நின்று டான்ஸ் ஆடுற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் கூத்தன். இந்த படத்துல இருந்து ஒரு ப்ரமோ பாடல விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ராஜ்குமார் அண்ட் ஸ்ரீஜா லீட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. ஹேஷ்டாக் பியார் பிரேமா காதல். பியார் பிரேமா காதல் படத்தோட ட்ரெய்லர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி யூடியூப்ல 2 million வியூஸ் வந்து இதுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப லேட்டஸ்டான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நேத்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச் எண்ணிக்கை அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி அவர்களோட 25th ஃபிலிமான சீதகாதி படம் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் படத்தை டைரக்ட் பண்ண பாலாஜி தரணிதரன் தான் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி ஒரு 80 நாடக கலைஞனா நடிக்கிறாரு. இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா, இந்த படத்துல டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் பிளே பண்றதுக்கு கமிட் ஆயிருக்காங்களாம். பட் இதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, டைரக்டர் மகேந்திரனும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படின்னு. சோ ரெண்டு டைரக்டர்ஸும் ஒன்னா நடிக்கும் போது இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னுமே உயர்து அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபு அவர்களோட அடுத்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரிலீஸ்க்கு இருக்கிறது பார்ட்டி. இந்த படத்துல ஜெய், சிவா, சந்திரன், ஜெயராம், நாசர், சத்யராஜ், ரஜினா, கசாண்ட்ரா, நிவேதா பேத்துராஜ், ரம்யா கிருஷ்ணன் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே இருக்கு. இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்கான். அடுத்ததா பாத்தீங்கன்னா சிம்பு வச்சு மாநாடுங்கிற படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் சீக்கிரமா ஆரம்பிக்க போறாங்களாம். இப்ப மீன் வாயில் மாஷா அல்லா கணேஷா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட டேக் லைன் பாத்தீங்கன்னா, வெங்கட் பிரபு பிக் ஷார்ட் பிலிம். இந்த படத்தோட மெயின் பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாராவி ஹிந்து முஸ்லிம் ரயட். அண்ட் இந்த படத்துக்காக நிறைய ரிசர்ச் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க.
ஹேஷ்டாக் சிவி குமார். ப்ரொடியூசர் சிவி குமார் பாத்தீங்கன்னா பீட்சா, சூதுக்கவம்னு இந்த மாதிரி கிரிட்டிக்கலி அக்ளைம்டு பிலிம்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காரு. அண்ட் அவரோட முதல் டைரக்டோரியல் டெபியூ பாத்தீங்கன்னா போன வருஷம் ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் பிலிம் மாயவன். இந்த படத்துல சந்தீப் கிருஷ்ணா அண்ட் ஜாக்கி ஷ்ராஃப் நடிச்சிருந்தாங்க. இப்போ அவரு அவரோட செகண்ட் டைரக்டோரியல் வெஞ்சருக்கு ரெடி ஆயிட்டாரு. அந்த படத்தோட டைட்டில் கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் டியூஸ்டே ஆஃபீஷியலா கொடுத்திருக்காங்க. ஹேஷ்டாக் கௌதம் மேனன். கௌதம் வாசுதேவ் மேனன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா என்னை நோக்கி பாயும் தோட்டாவோட மியூசிக் பத்தி. ஏற்கனவே சூப்பர் ஹிட்டான விசிறி பாட்டோட இன்னொரு வெர்ஷனை டபு காஷிவா கம்போஸ் பண்ணியிருக்காராம். அதை ஜிவிஎம் அவரோட ட்விட்டர் ஹேண்டிலே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் 6:00 அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.